குறிப்பு: நான் ஒரு ரூம் மேட்ச் ஆட தெரியாத பச்சைபாட், ஆதலால் யாரும் அசிங்கமாக திட்ட வேண்டாம், மீறி திட்டினால் பச்சை பச்சையாக கேட்கப்படும். ஜனங்க யாரும் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட சிங்கம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் பார்க்க போகிறீங்க. ஐஃபோன் வர்சஸ் ஐபேடு தான். ஸோ என்னோட யூடியூப் சம்பளத்தில் நான் ஐஃபோன் வாங்கினது, அவன் ஏத்தாப்பில் உள்ளவன் யார் நீங்களே பாருங்கள். ஐபேட் லெஜெண்ட் சும்மா தான் போட்டிருக்கேன், அவன் லெஜெண்ட்லாம் கிடையாது. அவனும் ஒரு பச்சை பாட்டு, நான் அதுக்கு மேலே ஒரு தரமான பாட்டு. ஸோ ரெண்டுமே ஒரு குழந்தை குட்டிங்க விளையாடுற கேம்பில் தான். யாரும் அசிங்கமாக திட்டாதீங்க, அதான் பின் குறிப்பிலே பார்த்துருப்பீங்களே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது பூசா வந்திருந்தா தயவு செஞ்சு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க மணி ஆட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வீட்டில் அலாரம் இருந்தால் கரெக்டாக 8 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு நம்ம வீடியோ பாருங்கள். அந்தளவு ஒருத்தனை அப்போ வீடியோனா கண்டிப்பாக ஒருத்தான் தான் இருக்கும். நம்ம ஒருத்தனை வீடியோ மட்டும் தான் கண்டென்டாக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்களேன், ஐபேட் வச்சிருக்க திணறில் திமிரில் நம்மளை ஃப்ளாங்க் அடித்து அடிக்கிறாரு. ஸோ ஓப்பனில் விட்டு நான் அடிப்பேனா அவர் அடிப்பாரே, வெளியே போடா அப்படின்ட்டு மண்டையில் அடிச்சு அமிச்சாச்சு. ஐஃபோன் தான்டா கெத்து அப்படின்னு நம்ம வெறித்தனமாக காட்டியாச்சு. என்ன அடே, அவன் 1 GB 2 GB ரேமில் அந்த அடி அடிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் என்னடா இப்படி பாட்டு மாதிரில இருக்கீங்கன்னா வேறு வழியில் தெரியலங்க. நாங்களாம் ஃபுல் மேப் பிளேயரு, நாங்கள் இந்த மாதிரி கஷ்டம் ஜாலியாக எங்களுக்குள்ள இந்த மாதிரி விளையாடுறது தான். ஸோ நீங்களாம் கேட்பீங்க, உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குமே அப்படின்னு தான் அந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காம ஓப்பன் ஒன்று கமெண்ட் பண்ணிடுங்க. தரமாக இருக்கும்போது காமெடியாக இருக்கும்போது மேட்ச் ஃபுல்லாகவே ஓகே கைஸ். இந்த மேட்ச் பாருங்கள், தரமும் 2-3 ஹெட்ஸ் எடுப்பேன். இது எனக்கு கனவாக நினைவனே தெரில. சரி, கிள்ளி பார்த்துட்டு கிள்ளி பார்க்குறப்ப தான் பக்கத்தில் ஆண்டி நின்றுக்கிறாங்க, அவங்கள கையை பிடிச்சி கிள்ளி போட்ட யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ என்னங்க பண்ணுறது, விளையாட்டு பதட்டம் அப்படி இந்த 1 வருஷத்துலேயே கை காலெலாம் நடுங்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே புரியல, ஆனால் எப்படி தான் ஹெட்சாட் உள்ளே தெரியல என்னோட கண்ணில் மட்டும். ஸோ தரமாக இருக்கும் பாருங்கள். ஸோ அவன் இங்கே இருக்கு, அவன் நினச்சிருக்கே மாட்டான் நான் ஒரு பச்சை பாட்டு தான் அவன் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் இந்த மாதிரி அடிப்பேன் அவன் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். தரமான நம்மளோட கேண்டல்ஃப் குழு. ஸோ இவனை பற்றி உங்களுக்குமே தெரியும், தமிழ்நிலை ஏன் பின்னாடி இந்த மாதிரி பொண்ணுங்க படம்லாம் போட்டிருக்கேன்ட்டு. நம்ம கேண்டல்ஃப்னாலே கேமிங் வித் கேண்டல்ஃப் தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் உண்மை என்னன்னா, அவன் ஒரு சரியான காஜு பிடிச்ச கேண்டல்ஃப், ஒரு பிள்ளையில் விட மாட்டான். பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்பர் வாங்குறது, பார்க்குற பிள்ளைங்களாம் இன்ஸ்டாகிராம் வாங்குறது, அந்த பிள்ளைங்களும் இவனோட வாய்ஸை நம்பி கொடுத்துருங்க. ஆனால் இவன் தாங்க ஒரு சரியான கேட்டு கேட்டவன். என்ன பண்ணுறதுங்க, நம்மளுக்கு ஒரு வைத்தறிச்சல் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி உள்ளவங்கள பார்த்து என்னடா அப்படி பொம்பளை சோக்கு எடுத்து திரியிறி அப்படின்னு திட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லாத அந்த மாதிரி தான். ஸோ இவங்களை திட்டியாத நம்மளோட வாழ்க்கையை கழிச்சுக்கலாமே அப்படின்னு தான். அவங்களுக்கு ஏதோ திறமை இருக்குது பண்ணுறாங்க, நம்ம என்ன சொல்லிக்கிட்டு. இப்போ பாருங்கள், தரமான எச்சாடலும் ஓடி போய் ஒழிஞ்சு சுற்றி குழால் போட்டுப்பான். ஸோ மாப்பிள்ளை, நீ சுற்றி குழால் போட்டால் அவனை அடிக்கலாம் மாட்டேன், நீ வெளியே வருவேடா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி இப்போ எட்ஸாட்டை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி அடியெல்லாம் நம்மளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து எப்படி சொல்கிறது, கடவுள் நிறைய கொடுக்குறாங்க, ஃப்ளூக்கில் அடிச்சு போட மாப்பிள அப்படின்ட்டு. அடிக்கிறது எல்லாமே ஃப்ளூக்கில் தான் அடிக்கிறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. ஓ மை காட், ஈஸியாக வெரி சப்போர்ட், வெரி ஸ்கில்ஃபுல் பிளேயர் இன் தமிழ்நாடு, அதனால் இவருக்கு நம்ம அதிக அளவில் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த சப்போர்ட்டே எனக்கு வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு என்னோட வீடியோ என்டர்டெயினாக இருந்தால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஸ்கில்லை பார்த்துலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, இதே உன் வீடியோ பார்க்குறப்ப ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் போதும் நமக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஹேக்கர் சாட்டுங்க, அவ்வளோதான் அடி. இந்த அடியிலே வந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடியெல்லாம் நம்மளால் மட்டும் தான் திருப்பி முடியும். ஸோ அனைத்தும் ஃப்ளூக்ஸ் ஆர் என்பதை மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு வெறியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றத தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இதுவரை வந்து 3 நிமிஷம் போயிடுச்சு, 3 நிமிஷம் ஒன்றும் உருப்படியாக பண்ணவே இல்லை. ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறமா எதனா ஒரு வெறித்தனமாக அடிப்போம் அப்படின்ட்டு நம்ம தலைவர் ஏத்தாப்பில் உள்ள ஒரு MGR மாதிரி நினைக்கிறேன். ஸோ 3 அடி வாங்கிட்டு தானே நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ட்டு இப்போ ரெட் ஷாட் வைப்பான் பாருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, இந்த உட்பேக்கரை வச்சு மண்டபம் இல்லையே வச்சுட்டான். ஸோ நானும் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஒரே அடி அடிச்சு சும்மா கெத்தாக ஓடிடுவார். இந்த இடத்துல நான் யோசித்தேன், சரி நம்மளாம் இத்தனை சார்ட் ஃப்ளூக்கில் அடிக்கிறோம், ஒரு சார்ட் ஃப்ளூக்கில் அடிச்சுட்டு போகிறேன், அடுத்த மேட்ச் அடிச்சிடுவோம்னு பார்த்தா இந்த மேட்ச் என் மண்டையில் வச்சுட்ருவோம் ஹெக்டர் வச்சு. அடே அடே உன்னை விட மாட்டேன்டான், இதுக்கு அடுத்த மேட்சில் உள்ள ஒரு அடியை மட்டும் பாருங்க, சும்மா டம்புன்னு மண்டை பிஞ்சு போவோம். இவன் அடிக்கலாம் தான் பார்த்தேன், அவனுக்கு க்ரோனோ சூப்பராக யூஸ் பண்ணுறான், நானும் க்ரோனோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஒன்றும் நான் வேலைக்கே ஆகலை. ஏறி அடிச்சவன் பார்க்குறது இந்த சைடு வந்தால் லெஃப்டில் வந்தான். சரி நானே ஏதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு குளுவால் போட்டேன்ப்பா, உங்களெல்லாம் ஸ்பீடெல்லாம் போட தெரியாது எனக்கு, ஏதோ என்னால் முடிஞ்சது குளுவால் போட்டு அடிக்கலாம்னு பார்த்தா வெக்டரில் தூக்கி விட்டான். டே மாப்பிள்ள, நீ சாதா சிங்கத்தை சினகொண்ட சிங்கமாக மாற்றிட்டேன், இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த மேட்ச் ரஷ்ஷு தான், டே வாடா நீ அப்படின்ட்டு ஏற ஏறிட்டேன், நீ வாடா என் ஷார்ட் நீ பதில் சொல்லி ஆவிடா. போன மேட்ச் எனக்கு எச்சாட் இல்லை, இந்த மேட்ச் உன் மண்டையை புழக்காம விட மாட்டேன்ட்டு ஏறி போயிட்டு வாயில் வச்சு சும்மா தூக்கி விடுவோம் பாருங்கள். சிங்கி அவனுக்கு எச்சாட் அடிச்சு பறக்கிற மண்டை பீமர்ஷத்துல தான் போய் உழுவுண்டு தூக்கி விடுவோம் பாருங்கள். தரமான எச்சாடாக இருக்கும், உண்மையிலே நல்ல ஸ்பீடாக விளாண்டா. பட் இந்த சிங்கத்தோட ஸ்பீடுக்கு அவன் ஈடு கொடுத்தானா அப்படின்றது சந்தேகம் தான். இப்போ பாருங்கள் எப்படிலாம் அழுத்துறான் பாருங்கள். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணி வெளில வாடா போகிறான் அப்படின்ட்டு தரமான அடி. இந்த மாதிரி எச்சாட்லாம்
எல்லாராலையுமே முடியும்ப்பா. எனக்கு தான் எப்பயாவது முடியும், உங்கள் எல்லாருக்கும் எல்லாருமே முடியும். ஸோ அதனால் நானும் நூபு தாங்க. இருந்தாலும் பாருங்கள் இந்த மேட்ச். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், போன மேட்ச் நான் ஒரு ஹெட் ஷாட் வைப்பேனா இந்த ஷாட் கன்னில், இந்த மேட்ச் அவர் எனக்கு வைப்பார். ஸோ இங்கே பாரு எப்படி அடித்தானே தெரில, எல்லாம் காரணம் அந்த ஐபேடு தான். ஸோ எனக்கு மூவ்மெண்ட் அவன் நவுந்ததே தெரியல, ஆனால் நான் காற்றுல சுட்டுது எனக்கு தெரியும். டக்குன்னு அடிச்சு விட்டான், நான் அவனுக்கு ஒன்றா படிக்கலாம்னு ஏறி போயிட்டு நான் தான்டா கிங்கு அப்படின்ட்டு நம்ம அந்த பாகுபலியில் அந்த யார் பாதி ஏதோ ஒன்று ஏறி இந்த மூணு கையில் அம்புடுமே, அந்த மாதிரி நம்மளும் ஜம்ப் பண்ணி ஒன்றா போடலான்னு பார்த்தா வாயில் வச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டான் நம்மள. ஸோ பரவாயில்ல, சிங்கத்துக்கும் ஸ்லிப் ஆகும் அப்படின்றதே சொல்லியாங்க தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள் அடிச்சு விட்டான், சரி ஓகே அவனுக்கு ஒரு கிளாஸை தட்டி விட்டு நம்ம அடுத்த மேட்ச் போய்க்கலாம், கண்டிப்பாக அடுத்த மேட்ச் நம்ம தான் அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு அடியும் தாறுமாறாகவும் மிகவும் தரமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிவித்துக்கொண்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இந்த மேட்ச் என்னென்ன கன் வாங்குறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. கன்று வாங்கினோன்னு ஏறி போயிட்டு டேரெக்டாக மில்லு தான், மில்லுனாலே நம்ம இடம். ஸோ விரித்தனமாக அடிப்போம் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த இடத்துல பாருங்கள் தரமான ஒரு ஹெட்ஷாட் விழுவும் பாருங்கள் அவனுக்கு. ஸோ சுற்றி குளோல் போட்டுருப்பான், அந்த ட்ரக்கு மேலே ஏறி இன்னும் மண்டை மேலேயே உட்காந்து அடிப்பேன். ஸோ பயங்கரமாக இருக்கும், அங்கே பாருங்களேன். ஸோ வெயிட் பண்ணுறா வாடா அப்படின்னு கூப்பிட்டா இப்போயே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சான், என்னோட ஸ்ப்ரே பாடுறான் மாப்பிள அப்படின்ட்டு. ஸோ விரித்தனம் அடிச்சுட்டு இருப்பேன் வேறு, நல்ல ஒரு டேமேஜ் வாங்கிறோம் கிட்ட போய், நல்ல ஒரு டேமேஜ் கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் கேம் ப்ளே. ஸோ என்னானே தெரிலங்க, நானும் கிளாஸ் கோலாக விளாட ஆரம்பித்தேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் கிளாஸ் கோலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஜாலியாக விளாட்றது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மற்றபடி இந்த ஒன் டாபிக் இன் டாப்லாம் நம்மளுக்கு வராதுங்க. அழுத்தி பிடி பூயா அடி ஃபார்முலா எப்பொழுதும் நாம் பயன்படுத்தும். ஸோ எந்த ஃபார்முலானாலும் போடுறோம், வரக்கூடியது ஒன்றே ஒன்று தான், பூயா. அந்த பூயாக்கு நம்ம எப்படி வேணாலும் விளாடலாம். ஸோ பூயா கண்டி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுக்கொண்டு இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு டேமேஜ் வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் சுற்றி குளோல் போடுவோம், நான் ஏம் ஹேவ் மூளை, எந்த மூளை இருக்குது, நான் சுற்றி குளோல் போட்டு நான் உன் மெடிக்கெட்லாம் போட்டு உன் மண்டையில் அடிப்பேன் அப்படின்னு உள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே பாருங்களேன், டே உனக்கு மூளை இருக்கா, எனக்கு அதோட பயங்கரமாக ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மண்டை மேலேயே வச்சு ஓபி வச்சாடு, இதுதாங்க என்னுடைய ஒன் டேப், இதுதான் சிங்கத்தோட ஒன் டேப், தரமான இருக்காமடி. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அடுத்த மேட்செல்லாம் பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட பேசணும் நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்தையும் பேச ரெடியாக தான் இருக்கேன். பட் எல்லார்ட்டையும் பேசணுமே அப்படின்றது ஒரு கேள்வி வருது, ஏன்னா நிறைய மெசேஜ் பண்ணுவீங்க. அதனால் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஃபாலோன்ற பட்டன் மட்டும் அழுத்திக்கிட்டு நான் போகிற ஃபோட்டோலாம் பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்ன பேசணும், எந்த எதனா ஒன்று ஒரு விஷயத்தை தெரிவித்துக்கொள்ளணும் அப்படினாலும் நீங்கள் அதெல்லாம் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீனேஜ் டெஸ்ட் சேனல் ஒரு 15K சப்ஸ்கிரைபர் தொட்டுருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திங்கக்கிழமை அதில் நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம், நாளைக்கு நாங்கள் ஷூட்டுக்கு போகிறோம். அதனால் இந்த வீடியோலாம் நான் வந்து முன்னாடி ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் சண்டே ஷூட் போயிட்டு மண்டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறோம். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீனேஜ் டெஸ்ட்டோட சேனல் லிங்க் இருக்குது, அதை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சா மட்டும் அதுக்கும் டிஸ்லைக்லாம் போடுறாங்க, பட் பரவாயில்ல, எல்லா அனைத்து நல்ல உள்ளவர்களும் நன்மையாக இருக்க நாங்கள் இறைவனை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறித்தனமாக அவனுக்கு பாருங்கள் அடிக்கலான்னு பார்த்தேன் வெயிட் பண்ணி, பட் எனக்கு தக்குன்னு ஒரு ஒன்றா போச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நல்ல ஒரு அடி உட்பேக்கரில் மண்டையிலே வச்சு தான் இந்த இடத்துல இவன்ட்டு அந்த ஐஃபோன் தோற்று போச்சு. கண்டிப்பாக ஒன்றேன்னு சொல்லுவீங்களா, ஐஃபோனும் கிடையாது ஐபேடும் கிடையாது, விளாட்ற கையில் தான் இருக்குது நம்மளோட விளையாட்டு. கொஞ்சம் ஃபோன் ஒத்தரைச்சா இன்னும் நல்லா விளையாடலாம். கண்டிப்பாக ஐஃபோன் ஐபேட்லாம் வந்து நம்ம டோர்னமெண்ட்டில் சுத்தமாக லேகே ஆகாது, அதனால மட்டும் தான் நான் அந்த ஐஃபோனே வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு டோர்னமெண்ட் பிளேயர், அதனால தான் அந்த ஐஃபோன் மெயினாக வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக வீடியோ கொடுக்க முடியும், அதனால மட்டும் தான். ஸோ எல்லோரும் நல்லா இருங்க, அழுதே பண்ணுங்கள், அழுதே நடக்கும். இந்த மேட்ச் வெறி தரமாக முடிச்சாச்சு. ஸோ டாட்டா பை பை, சி கைஸ், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட டீனேஜ் ஸ்டார் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கேண்டால்ஃபுக்கு போய் அப்படியே சப்போர்ட் அப்படியே அள்ளி வீசுங்க, நம்ம பசங்க எல்லாருக்கும் ஜாலியாக சப்போர்ட் பண்ணிவிடுங்க. டாட்டா பை பை, சியூ, நல்லா இருங்க. இந்த கொரோனா லாக்டவுன்லாம் போட போகிறீங்க, ஸோ உடம்பு பார்த்துக்கேன். டாட்டா பை பை, சி கைஸ்.